Hi friends, welcome back to Hillsandme channel. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கட்டபெட்டுல இருக்கோம். கட்டபெட்டுல ஆக்சுவலா நீலகிரியில பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஹெத்த கோயில் ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கட்டபெட்டுல இருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் என்னென்ன திங்ஸ், அதை எப்படி அந்த ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விலாக் மாதிரி ஷூட் பண்ணி போட போகிறோம். ஸோ இந்த டிசம்பர் டைமில் தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், படுகா ஃபெஸ்டிவல்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி நம்ம கட்டபெட்டு ஆக்சுவலாக இது வந்து ஒரு திங்கக்கிழமை வரைக்கும், இன்றைக்கி வந்து நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, நாளைக்கு ஒன்றதில், அப்புறமா திங்கக்கிழமை ஃபைனலாக வந்து பெத்தலால் இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர். ஸோ இன்றைக்கி நம்ம வட்டப்பாறை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். நம்ம அங்கே அவங்க எப்படி இந்த பண்டிகைலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அப்புறமா இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த அவரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, இந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதையும் அப்படி நம்ம போயிட்டு சாப்பிட்டு அன்னதானம் மாதிரி சாப்பிட்டு இந்த விழாவை வந்து நம்ம தான் சிறப்பிக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் நம்ம ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க, இப்படி வந்துடணும், இந்த பக்கம் வந்தால் தான் கேமரா கவர் ஆகும். இது நான் அந்த பக்கம் வரேன். இப்போ நம்ம கூட நம்ம ஃபேமிலி இருக்காங்க, பிரதர் இருக்கார், பிரதரோட பாப்பா தமிழினி பாப்பா இருக்கு. பாப்பா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இங்கே 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 தா ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ரோட்டு வழியாக போனோம்னா ரொம்ப சுத்து, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்களா, நம்ம அந்த முனீஸ்வரன் கோயில் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ரூட் வழியாக நம்ம போயிட்டு நம்ம அந்த வட்டப்பாறை கோயிலை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஏன்னா சுற்றி போன ரொம்ப டைம் ஆயிரும் ரோடு வியூவில், அதனால் ஷார்ட்கட்டில் போகிறோம். அந்த ஷார்ட்கட் வியூ வந்து நான் அப்படியே உங்களுக்கு ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி போடுறேன், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், நம்ம அங்கே தான் போகிறோம். அது தூரம் கிடையாது, பக்கம் தான், நம்மளுக்கு அப்படி கேமராவில் அப்படி தெரியுது. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம், ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம போனோடனே கோயிலோட ஷார்ட்லாம் உங்களுக்கு எடுத்து போடுறேன். பட் எனக்கு தெரில அங்கே அண்ணா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா, அலோவ் பண்ண மாட்டாங்களா? அப்போ என்ன கோயில் எடுக்கக்கூடாதா? இல்லை உள்ளே இல்லை, வெளியே அவுட்ரு, வெளியே எடுத்துக்கலாமாம்மா, பார்க்கலாம். போயிட்டு நம்மளோட பர்பஸ் ஒன்றும் இல்லை, நம்மளோட அந்த அவங்களோட அந்த கல்ச்சர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பாருங்களேன் எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலினா நீங்கள் நீலகிரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா படுகா சாங் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆடாதவங்களும் கூட ஆட வைக்கணும் அந்த சாங், வந்து அவ்வளோ ஒரு ஆடாதவங்களும் ஆட வைக்கிற ஒரு சாங். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இந்த செடி இருக்கு இல்லையா இங்கே நம்ம சேஃப்டியாக வச்சாச்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டெம்பிள் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அது ஷூட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக நம்மளோட வ்ளாக் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷனில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அப்புறமா அவங்களோட இந்த கல்ச்சர் பேஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக டோட்டலாக வ்ளாக் எடுக்கலாம். ஸோ நிறைய க்ரௌட்ஸ் இருக்குது இந்த டைமில் வந்து, இங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும், பஸ் ஆகட்டும் எல்லா ஊர்லேருந்துமே இங்கே வந்து ரீச் ஆவாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து கெட் டுகெதர் மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் இங்கே வந்து இந்த குழந்தைங்களுக்கு உண்டான டாய்ஸு, ப்ளஸ்ஸு ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் மற்றபடி நிறையா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு உண்டான தேவையான பொருளெல்லாம் இங்கே வச்சு விற்பாங்க, நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ அந்த சைடு வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாடு, அதை நம்ம அப்புறமா நான் ஷார்ட் இருந்தால் போடுறேன் உங்களுக்கு. ஸோ
உங்கள் பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ க்ரௌடுன்னு இருக்குன்னு இங்கே தெரியும் ஆக்சுவலாக. ஸோ வாங்க நம்ம போயிட்டே இருப்போம், வேறு என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே போகலாம். ரொம்ப க்ரௌடாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மிஸ் ஆகிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்ச கொஞ்சம் இந்த க்ரௌடில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இங்கே வந்து இந்த பலூன் ஐட்டம்ஸ், குழந்தைங்களுக்கு விளையாடுற பொருள், அப்புறமா இந்த வளையல் பொட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பொறி எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த பொறி அப்புறம் மிக்சர் இதெல்லாம் வாங்கி கலந்து சாப்பிடுவோம் அந்த 90s கிட் டைமில், சின்ன வயசில். அதெல்லாம் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை எவ்வளோ வருஷம் ஆச்சு இங்கே வந்து? 8 வருஷம் இருக்குமா? ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். இப்போல்லாம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கடலை இதெல்லாம் வந்து நீங்கள் பொறியில் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஐஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்கும், நாங்கள் சைக்கிள்லாம் தள்ளிட்டு இந்த ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். பட் இப்போல்லாம் ஸ்கூட்டி வந்திருக்க, பைக்கில் வந்திருக்காரு. ஓகே குட். அது அதனால் இந்த பனி டைமில் நிறையா வெயில் அடிக்கிறதுனால நிறையா தண்ணி தாக எடுக்குமா, அதனால் இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. தென் சாக்கோபார் 20? சாக்கோபார் 20. பாப்பாக்கு வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா? பாப்பாக்கு வெயில் நல்லா கொடை பிடிச்சிருக்காங்க, ஒரு பிளாக்காக இருக்குது, பிளாக்காக தெரியுது எனக்கு. பாப்பா வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? பாப்பா வச்சு பாப்பாவுக்கு பசிக்குது, பாப்பாவுக்கு பால் கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே, கொண்டு வந்துருக்கோம். ரைட்டு, ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க மாட்டிங்களா பாப்பாக்கு? அதான் கொடுப்போமே. ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ், சாக்கோபார் வாங்கியிருக்கோம். வெயிலுக்கு சரியான வெயில் அப்படிங்கிறதுனால சாக்கோபார் வாங்கியிருக்கோம். ஐஸ்கிரீம் ஜஸ்ட் 20 ருபீஸ் தான், ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்கு? என்ன மார்பிள் மாதிரி இருக்கு, கடிக்கணுமோ? சூப்பரா இருக்கு. இருந்தாலும் நீலகிரியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆஹா ரிவ்யூ போட்டுருக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப முக்கியம். நீலகிரியில சாக்கோபார் சரியான டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலாக நீலகிரி வந்து இந்த டைமில் வந்து சன்னியாக தான் இருக்கும். இந்த டிசம்பர் டைமில் வந்து நல்லா ஹெவியான வெயில் இருக்கும், ஆனால் அதே டைமுக்கு ஈக்குவல் பனி வந்து ஈவினிங்கில் தான் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் தாராளமாக இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் வச்சுருக்காரு விளையாடுறதுக்கு, நிறையா பொருளுங்க இருக்குது. நீங்கள் என்னென்ன தேவையான பொருளெல்லாம் நீங்கள் இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்டான பொருளெல்லாம் இருக்குது. ஸோ பவ்வை நேரம் என்னன்னு தெரியல, நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இப்போ வந்து நம்ம தமிழினி பாப்பா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களும் விளாக் பண்ணுமாம்மா, விளாக்ல அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம வாட் இஸ் தட், ஹேய் என்னது, என்ன வாங்கி தர்றது, பலூனா? ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாப்பாவுக்கு வந்து பலூன் வேணுமாம்மா, பலூன் வாங்கி. பாப்பா சொல்லலை, அண்ணா சொன்னார். நம்ம போய் பாப்பாவுக்கு போய் ஒரு நம்ம பாப்பாவுக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுப்போம், இல்லாட்டி அழுவா. ஓகே, பலூன் எவ்வளோண்ணா? 50 ரூபாய்க்கு 20 ரூபாயா? பலூன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இங்கே நிறையா சின்ன சின்ன டாய்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்காரு. ஸோ பலூன் அரவுண்டு வந்து 20-50 வரைக்கும் இருக்காமா, நிறையா வெரைட்டி வச்சுருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம் நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காருன்னு கேட்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திருவிழாக்கு வந்திருக்கோம். அங்களுடைய நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் கடை வச்சுருக்காரு. இப்போ நம்ம அவர்கிட்ட பேசுவோம், சரிங்களா? வாங்க, அவரை மீட் பண்ணலாம். உங்கள் பேருண்ணா? பேர் மகாலிங்கன்.
மகாலிங்கன். எத்தனை வருஷமா நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கு? ஒரு 15 வருஷம் மேல இருக்கு. 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க நீலகிரியில மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல நீலகிரி தாண்டி வெளியே? நீலகிரி, மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம், தென்திருப்பதி, ஜே ஜே நகர், ஜடையம்பாளையம். அப்படிங்களா? எப்படி உங்களுக்கு இது லாபகரமா இருக்குதுங்களா? ஏதோ வந்தா கொஞ்சம் கிடைக்கி, ஏதோ விக்கிறது நாம அதில் 10 காசு வச்சு விற்றா கிடைக்கும். உங்களுடைய பர்ச்சேஸ்ல எங்கே பண்ணுறீங்க? நீங்கள் ஆட்டோ பர்ச்சேஸ் பண்ணுறதுல எங்கே பண்ணுவீங்க? இது வாங்குறதெல்லாம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் பல்காக வாங்கிக்குவீங்க? பல்காக வாங்கிட்டு நீங்கள் வந்து ரீட்டெயில் பண்ணிட்டு சில்லற வசதி பண்ணிட்டுருக்கீங்க. சரி 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 சரி. அடுத்தது எங்கே எங்கே கடைப்படுவீங்க? அடுத்தது இல்லை, அடுத்தது வேலைக்கு போயிடுவோம். இல்லை நாளைக்கு, நாளைக்கு ஒன்றதில் போய் ஒன்றதால போய் அங்கே போடுவீங்க? ஆமாம். இங்கே இதுக்கு இங்கே போய் இதுக்கு மேலே எங்கே போட்டிருந்தீங்க? இதுக்கு மேலே வேறகனி, சுண்டட்டி, நெடுங்களா, அப்படிங்களா? எல்லா பக்கம் போட்டீங்க. நாளைக்கு அங்கே கீழே போயிடுவீங்க? சரி சரி சரி. பரவாயில்லைங்களா உங்களுக்கு? இது சாப்பிட்டீங்களா? ஆ, இன்னும் என்ன சாப்பிடு, இனிமேல் சாப்பிடுவீங்க? மேல் தான் சாப்பிடுங்க. சரி சரி. உங்கள் ஃபேமிலியில் எப்படி, எங்கே இருக்காங்க? ஃபேமிலியால் மேட்டுப்பாளையத்தில். மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க. ஓ, இந்த மாதிரி திருவிழா டைமில் நீங்கள் அங்கே போயிட்டு? திருவிழா டைமில் வந்துட்டு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி இங்கே தான் திருவிழா நடக்குன்னு தெரியும்? ஆ, அது தகவல் கொடுத்துருவாங்களா? தகவல் கொடுத்துருவாங்க. சரி 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 சரி. வியாபாரம் பரவாயில்லைங்களா இன்றைக்கி? ஆ, பரவாயில்ல. பொருட்கள்லாம் போயிட்டுருக்கு. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து திருப்பீங்க, அவங்க இன்டர்வியூலாம் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. நம்ம அண்ணன் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம இன்டர்வியூ கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக நீலகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கலந்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? என்ன கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க நான் எங்கள் சேனல் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து க்யூ, பெரிய க்யூ நின்றுட்டு இருக்குது. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ எங்கள் ஆன்டிஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் சாமி கிட்ட வர்றதுக்கு. சரி, நம்ம அதுக்குள்ளேயும் போய் ஏதாவது வேறு ஏதாவது விலாக் போட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் பிரசாதமெல்லாம் இங்கே தான் சமைக்கிறாங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நீலகிரியோட ட்ரெடிஷ்னல் பார்த்தீங்கன்னா அவரக்குழம்பு தான். அவரக்குழம்பு கிழங்கெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. ஸோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும், அதோட அரோமாவே சூப்பராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி இந்த அவரக்குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லாருமே. இதோ அங்கே ஒரு இப்போ என்டையராக அவங்களுக்கு வந்து பாத்திரம் வச்சு சமைச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு அந்த அன்னதானம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சாமி பிரசாதம் சாப்பிட்டு இந்த ஃபெஸ்டிவல் எல்லாருமே சாமி கும்பிட்டு சிறப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து முடியும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து வட்டப்பாறை, நாளைக்கு வந்து ஒன்றதலை, டே ஆஃப்டர் டுமாரோ மண்டே வந்துட்டு பெத்தலா. பெத்தலா வந்து கடைசி ஃபங்க்ஷன், அங்கனோட ஃபங்க்ஷன் வந்து முடிச்சுருவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரெடிஷ்னல் ஆஃப் படகாஸ். நீங்கள் எல்லாம் சீமை இப்போ நாங்கள் எத்தனை மக்கள் எல்லாம் நாங்கள் உணவில் நாங்கள் அட்டிக்கு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அங்கே வந்து மைக் செட்லாம் இருந்தனால என்னால் கரெக்டான விலாக் போட முடியல. என்னென்னா மைக் ஸ்பீக்கரில் அவங்க பேசியிருந்தாங்க, அதாவது இந்த கோயிலுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக வெயில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதை அனௌன்ஸ் பண்ணனால அங்கே ஷூட் பண்ண முடியல. நான் அதோட இது போட்டுட்டு அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சு. ஸோ சிறப்பான முறையில் சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ we are going to end our vlog. Okay, so நம்ம next vlogல மீட் பண்ணலாம். பை.